வெல்கம் டு ஈஸி லைஃப் ஃபைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ. என்னோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய டிராவல் வீடியோஸ் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒரு குக்கிங் வீடியோ போட போறேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். சிக்கன் ஒரு 800 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பிரெட் கிரம்ஸ் இருக்கு. தென் எக், எக்கோட ஒயிட் ஒரு 3 to 4 எக்ஸ் தேவைன்னா நம்ம அப்புறமாட்ட கூட எடுத்துக்கலாம். வெறும் ஒயிட் மட்டும் தான். அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ ஸ்கின் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஃபைன் சாப்ட் ஆனியன். ஆயில் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், ஃபெனல் சீட்ஸ். சில்லி பவுடர் உங்களுக்கு காரம் கூடுதல் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இங்கே பாருங்கள் க்ரீன் சில்லி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஸோ காரம் நீங்கள் பார்த்து தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி, மின்ட் லீவ்ஸ், கொரியண்டர் லீஃப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கருவேப்பிலை கறி லீவ்ஸ் இருக்குது, அது ஆப்ஷனல் தான், வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கட்லெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போது மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேப்பர், பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன். தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா நான் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது கூட நான் பொட்டேட்டோ, நான் ரெண்டு பொட்டேட்டோ காசு ஒன்றால் முதல்ல அதை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு 100 ml தான் தண்ணி விட்டுருக்காங்க. ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி இருக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் 100 ml தான் விட்டுருக்கேன். ஒரு 5 whistle வரத வரைக்கும் குக் பண்ணுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம குக் பண்ணல, ஒரு 5 whistle வந்திருக்கு. நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பொட்டேட்டோ சிக்கன் எல்லாம் சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பேன் சூடாகிடுச்சுன்னா, ஐ திங்க் சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்ட போதுண்ணா. நான் அதில் ஒரு 2 tablespoons எண்ணெய் விட்டுருக்கேன். போதும், 2 tablespoons போதும், நிறைய வேண்டாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா சோம்பு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே சில்லி இருக்கு, சில்லி பவுடரும் சால்ட் பவுடர். ஆல்ரெடி இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம குக் பண்ணுறப்ப போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 1/2 spoon தான் போட்டேன், 1/2 spoon தான் போட்டிருக்கேன். மின்ட் வேணும்னா கூட போட்டுக்கோங்க. கம்மியாக தான் எடுத்துருக்குவேன் மெயின்டைன் கொரியண்டர். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பொட்டேட்டோ, எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட ஆட் பண்ண போகிறோம். சில உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் உப்பு கம்மியாக எடுப்பீங்க. ஸோ தந்தாப்பில் போட்டுக்கலாம். மாதிரி ஆயிலும் வந்து நம்ம நம்மளோட ஆஃப் உப்பு தந்தாப்பில் ஊற்றிக்கலாம். நிறைய வேண்டாம். ஸ்மாஷ் சிக்கன், இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறது லைட்டாக ஆயிலில் பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படி ஆனதுக்கப்புறமாட்டு நம்ம ஷேப்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணிக்கோன்னா, அந்த ஷேப்ஸ் ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு எக்கில் ஒயிட் இருந்துச்சுல, எக்கோட வெள்ளை இதெல்லாம் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கோட்டிங் கொடுக்குறோம். இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுக்குறோம். கோட்டிங்
கோட்டிங் கொடுத்தாச்சு, பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்துட்டோம். எக்கோட வெள்ள ஒயிட்டில் வந்து டிப் பண்ணி அப்புறமா பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட்டிங் பண்ணியாச்சு. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி பண்ணுறது நல்லது. ஏன்னா டேரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது பிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வந்து பிஞ்சு போகுது, ஷேப்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 10 minutes கழிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், பேனை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வைக்க போகிறோம். பேன் நல்லா சூடாகிடுச்சு, இனி எண்ணெய் விடுறோம். இதை டீப்பாக ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் நிறைய விடலாம். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு, ஐ மீன் ஒன் பை ஒன்னாக போடுறோம். இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஃப்ரை ஆகிடுச்சு, ஒன் பை ஒன்று நம்ம எடுப்போம். எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. 1, 2 கிறிஸ்பி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 800 கிராம் சிக்கன் யூஸ் பண்ணி இது நான் கட்லெட் பண்ணியிருக்கேன். ஒரு 30 கட்லெட்ஸ் வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள், இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ், டேக் கேர், பை பை.